ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் கூறுக்கு. இன்னைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க சப்பாத்திக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு தாங்க வந்து செஞ்சுருக்குறோம். நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து இப்போ எப்படி அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இந்த கிரேவி வந்து இருந்துச்சுங்க. இந்த கிரேவியில் வந்து நம்ம போட்டது செஞ்ச விதம் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு அந்த சப்பாத்தியோட சாப்பிடக்குள்ள. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லாத நம்ம வந்து தோசை கூட கூட வந்து சாப்பிட முடியுங்க. ரைஸ் கூட கூடமே வந்து நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அதிக அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லா வந்து கிரேவி வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் அதே மாதிரி வந்து செய்யுங்க, உங்களுக்கும் அதே ரிசல்ட் வந்து கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்து நல்லாவே வந்து தோல் சீவிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு இருக்கும், ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி கியூபுங்களாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அடுப்பில் வந்து தண்ணி வச்சு நல்லாவே வந்து இதை கொதிக்க விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நான் வந்து சால்ட் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் வேக விட்டுருந்தேன். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்காது. நம்ம இது கூட வந்து காலிஃப்ளவரும் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரெண்டும் சேர்த்து போடக்குள்ளே காலிஃப்ளவர் ரொம்ப குறைஞ்சிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு வந்து போட்டுட்ருக்கோம். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சின்னதில் ரொம்ப பெருசு இல்லை. நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வந்து ரெண்டுமே வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு 90% நம்மளுக்கு வெந்திருக்கும். நம்ம 10% வந்து கிரேவியில் வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் வடித்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 50 ml இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாகட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இதில் பாருங்கள், நான் வந்து சின்னதாக வந்து 2-3 பட்டை, 1 ஸ்டார் அனிஸ், 4 ஏலக்காய். இதில் வந்து லவங்கு வந்து நான் 2 எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் மிஸ்டேக்கில். நீங்கள் வந்து 4-5 போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக வந்து பிரியாணி இலை 4-5 சின்ன சின்னதாக இருந்துச்சு இலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து இதுக்கு நல்லாவே வந்து நம்ம பொரிய விட்டுக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயத்துக்கு நான் 2 வெங்காயம் இருக்கும் நல்லா வந்து கிரேட்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து இது வதங்கி வரும். இது கூட வந்து கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம வந்து இதுக்கு வதக்கணும். இந்த மாதிரி வதங்கி வரக்குள்ளே தான் அந்த கிரேவி வந்து நல்லாவே இருக்கும். நம்ம கிரேட்டர் பண்ணி போடக்குள்ள சீக்கிரமாகவும் வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கி வரும். அதுக்கு தான் நம்ம வந்து கிரேட்டர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டு நல்லா வதக்கிலாம். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது. இதை சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிலாம். இதில் வந்து நான் பவுடர் மசாலா வந்து எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து காற்று மாதிரி வந்து சேர்த்துங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை பொருளையும் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பவுடர் மசாலாவும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கலாம். சிம்லியை வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ரெட்டாக இருக்கிற தக்காளி எடுத்திங்கன்னா கலர் நல்லாவே இருக்கும், இல்லைனாவும் வந்து பரவாயில்ல. நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 50 ml இருக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன்.
இதுக்கே மூடி வச்சு நம்ம இந்த தக்காளிக்கு பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் வந்து கிளறியும் வந்து கொடுங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு தான் வந்து இதுக்கு நல்லா வந்து வேக வச்சுருந்தேன். பச்சை வாசனையும் வந்து நல்லாவே வந்து இப்போ போயிடுச்சு. இதில் வந்து தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருந்தேன். புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர். இதுக்கு வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்புக்கு வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் வந்து சேர்த்துங்க, பிரியாமல் இருக்கும். இதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக விட்டுருந்தேன். இந்த தயிரும் வந்து நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த காலிஃப்ளவரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து 90% தான் வந்து வெந்திருக்கும். இப்போ இந்த கிரேவிலே வந்து அந்த 10% வேகக்குள்ள நல்லாவே இருக்கும் அந்த வெஜிடபிள். கொஞ்சமாக வந்து இதில் சாப்ட் கரியாண்டல் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நெய் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிளில் நெய் சேர்க்காமையே வந்து சமைக்க முடியும், ஆனால் இதில் நெய் சேர்க்கக்குள்ள நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷன் தான், சேர்க்கணுன்னா சேருங்க. இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் வந்து சேர்க்காதீங்க, ஒரு 50 ml இருக்கும். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கிரேவி. நான் வந்து 3-4 பச்சை மிளகாய்க்கு வந்து சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து சேர்த்துங்க. இப்போ இதுக்கு மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்க, நல்லாவே வந்து இந்த கிரேவி வெந்து வந்துடுச்சு. இந்த 10% கிரேவியே வந்து நல்லா இந்த வெஜிடபிள் வந்து வெந்துடுச்சு. நல்லா டேஸ்டியாகவே ஃப்ளேவராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இந்த சேனலுக்கு அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ரெசிபி எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ வந்து சில்கியாக நல்லா இருக்குது அந்த கிரேவி. நல்லாவே வந்து ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெய் சாதத்தோடையும் வந்து சேர்த்து சாப்பிட முடியும். அவ்வளோ நல்லாயிருக்கும் சைட் டிஷ் ஆட்டம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நெய் சாதத்துக்கு, தேவைன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.